வெல்கம் டு டி ஆட்டோமேட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க பண்ணோம்னா, நம்ம டியூப் 200 BS6க்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஹெட்லைட் டியூரலில் வந்து ஹெட் கலரில் நம்ம ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டில் ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். நம்ம சேனலோட வீடியோஸை பார்க்குறவங்க 75% பீப்புள்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நியர்பை பைக் ஷாப்ஸில் போனீங்கனாலே வந்து இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்காது. ரெட், ஸ்மோக்கு, அதுக்கப்புறம் கிளாசி கலர்ஸில் மட்டும்தான் இருக்கும். நம்ம டியூக் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால ஆரஞ்சு கலர் டிஆர்எல் ஓட்டலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ஆரஞ்சு கலர் ஓட்டலாம் வந்து செட் ஆகலை. அதுக்காக தான் நான் இப்போ ரெட் கலர் ஓட்டுறதா பிளான் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் வந்து ஒன் சைடு ஆல்ரெடி ஒட்டியாச்சு. பைக் ஆன் பண்ணாலே டிஆர்எல் எரியும். அதனால் வந்து நான் ரெட் கலர் ஒட்டியிருக்கேன். நீங்களே பாருங்கள், லைட் ஆன் பண்ணும்போது இது ரெட் கலர் வந்து ரெட் கலர் மாதிரி தெரியல, ஆரஞ்சு கலர் மாதிரி தான் தெரியுது. இதே கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஆரஞ்சு ஒட்டாதீங்க. நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஒட்டிட்டு திரும்பி ஃபுல்லாத்தையும் பிரிச்சுட்டு திரும்பி ரெட் ஒட்டினேன். நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க, இதோட நைட் லுக் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருந்துச்சு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 100 ருபீஸ் தான் வாங்கினாங்க அவங்க. ரொம்பவே கம்மியாக தான் சார்ஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பைக்கு வந்து டேங்க் வந்து லேமினேஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா பைக்கோட டேங்க்கில் வந்து கன்ஃபார்ம் வந்து ஸ்க்ராச்சஸ் ஈஸியாக ஆகிடும். பட் இவங்கக்கிட்ட வந்து லேமினேஷன் வந்து மேட் லேமினேஷன் இல்லைன்ட்டாங்க, கிளாசி லேமினேஷன் மட்டும் தான் இருக்குன்னாங்க. ஸோ இங்கே வந்து அப்புறமா பண்ணலான்னு விட்டுட்டேன். இப்போதைக்கு இந்த டிஆர்எல்ஸ் மட்டும் நம்ம கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டில் லைட்டாக ஸ்டிக்கர் பண்ணிவிட்டு போகலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், நீங்களே பாருங்கள், ஒன் சைட் செம்மையாக ஆரஞ்ச் கலர் சேம் கலரில் தான் இருக்குது. நம்மளோட ஃபேரிங்க்கும் அந்த டிஆர்எல்க்கும் சேம் கலர் தான் இருக்குது. ஹெட்லாம்ப் யூனிட் வந்து எல்இடி யூனிட்னா கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த டிஆர்எல்ஸ் இது வந்து ஹாலஜன் பல்ப்ன்றதுனால டே டைமில் வந்து இந்த எல்லோ கலர் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து சரியாகவே இல்லை. டே டைமில் வந்து சுத்தமாக டிஆர்எல் இருக்கிற மாதிரியே தெரியாது. நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அப்புறம் தனியாகவே தெரியும் அந்த டிஆர்எல் மட்டும் ரெட் கலரில். இது டூம் லைட் மேலே இருக்க அந்த கிளாஸில் தான் ஓட்டுறோம். இதே வந்து நீங்கள் டூம் லைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டோட்டல் ஹெட்லாம்ப் யூனிட்டையும் கழட்டி அதுக்கப்புறம் கிளாஸை கட்டி உள்ள இருக்க ரெஃப்ளெக்டரை கட்டி பெரிய வேலை. நீங்கள் இது மாதிரி நார்மலாக மேலே இருக்கிறதே ஓட்டுங்க. பட் ஆனால் ஒட்டும் போது கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்ட சொல்லுங்கள். ஏன்னா வந்து அவங்க நைஃப் வச்சு கட் பண்ணுறதுனால உங்கள் கிளாஸில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் போயிடும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கவே இல்லை. பட் ஆனால் அவங்க ஒட்டிட்டதுக்கப்புறம் பிரித்த போது தான் பார்த்தேன் அந்த கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் இருந்துருக்கு. மேலே இருக்க டூமோட கிளாஸில் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இல்லை நீங்கள் சம்டைம்ஸ் ஸ்டிக்கரை பிரிச்சுனிங்கன்னா வந்து மேலே அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து தெரியும். லாங்லேருந்து அவ்வளோ தெரியாது. இப்படி கட் பண்ணும்போது லைட்டாக ஸ்க்ராச்சஸ் வருது அந்த மேலே இருக்க இதில். அதான் லாங்லேருந்து தெரியாது. நீங்கள் கிட்ட பார்க்கும்போது தான் கொஞ்சம் நல்லா தெரியும். மற்றபடி அந்த லைட் ஸ்லோக்கு அதெல்லாம் எந்தமே ப்ராப்ளம் வராது. கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ண சொல்லுங்கள். டிஆர்எல்க்கு மேலே இருக்க மாதிரி மட்டும் பண்ண சொல்லுங்கள். இந்த ரெஃப்ளெக்டருக்கு நேராக இருந்தால் வந்து லைட் ஃப்ளோ கொஞ்சம் அடிப்படும். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த டிஆர்எல்க்கு மேலே எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ண சொல்லுங்கள். அந்த டிஆர்எல்லோட எண்டிங் வந்து கர்வாக இருக்குது. நீங்கள் வந்து அதே மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்ககிட்ட கட் பண்ண சொல்லும் போதே வந்து இந்த கர்வாக வர மாதிரி பண்ண சொல்லுங்கள். நானே வந்து வாங்கி அவங்கக்கிட்ட இருந்து நைஃபை வாங்கி கட் பண்ணேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ்லாம் வச்சால் நல்லாவே இருக்காது. கர்வ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டிஆர்எல் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் பிளேட்டில் வந்து இந்த பிஎம்டபிள்யூ லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே இந்த மூணு கலர் லைன்ஸ், அதை வந்து நம்ம ஸ்டிக்கர் பண்ணுவோம். அதேமாரி டிஆர்எல்க்கு அந்த சைடில் இருக்க உள்ளே இருக்க சைடையும் வந்து கட் பண்ணிவிடுங்க. அது வந்து அப்படியே விட்டால் நல்லாவே இருக்காது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம டிஆர்எல் ஸ்டிக்கரிங் பண்ண அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 100% கம்ப்ளீட்டட். நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்குது அந்த டிஆர்எல். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போவே இன்னும் பெட்டராகவே இருக்குது. நம்ம பைக்கோட ஆரஞ்சு கலர் அதே சேம் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரே ஒட்டிருந்தீங்கன்னா வந்து ரொம்ப லைட்டாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ரெட் கலர் ஒட்டிட்டு இப்போ லைட் வந்ததுனால ஆரஞ்சு கலர் இருக்குது. நீங்கள் பார்க்கிங்கில் பார்க்கும்போது லைட் ஆஃப் பண்ணிருக்கும் போது வந்து உங்களுக்கு ரெட் கலரில் தெரியும். அது வந்து அவ்வளோ மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இப்போ எப்பயுமே மோஸ்ட்லி லைட் வந்து ஆனில் தான் இருக்கும் நம்ம பைக் ஓட்டும்போது. அதனால் நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் நீங்கள் கர்வாக பண்ணிவிடுங்க எட்ஜஸ்லாம். இப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைனா அவ்வளோ நல்லாயிருக்காது. மேலே வந்து ஒரு அதுக்கும் ஒரு லேயர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மேலே அந்த லேயரையும் நீங்கள் பிடிச்சிடணும். உங்கள் நியர்பை ஸ்டிக்கர் ஷாப்பில் கேட்டாலே வந்து இது மாதிரி பண்ணி தருவாங்க. கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்க கடைக்கு போங்க. இல்லைனா வந்து அவங்க இது மாதிரி டூமில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் பண்ணுறாங்க.
ஓகே கைஸ் இப்போ வந்து மேலே லேயரை பிச்சாச்சு. இப்போ பாருங்கள் இன்னும் செமையாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பிளேட்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் லைட் ப்ளூ ஒட்டிட்டேன், நெக்ஸ்ட் வந்து வயலட் கலர், அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்ச் கலர். இது வந்து நம்பர் பிளேட்டுக்கு மேலே இருக்க அந்த ஃப்ரேமில் ஒட்ட சொல்லுங்கள். கொஞ்சம் கிராஸாக ஒட்டினா தான் நல்லாயிருக்கும், பார்க்கவே இதுவும் லுக் வந்து செம்மையாக இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்தே வந்து எனக்கு 100 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதேமாதிரி இந்த டியூக் 200 நம்ம டெயிலில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், அது வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஃப்ரண்ட் நம்பர் பிளேட்டில் மட்டும் இல்லை, பேக் சைடில் இருக்க நம்பர் பிளேட்லேயுமே வந்து இது மாதிரி ஒட்டுறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 2 கலர் ஒட்டியாச்சு, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஆரஞ்சு தான் ஒட்டணும். ஆரஞ்ச் கலர்லேயும் நம்ம ஒட்டிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இந்த லுக் எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டாக வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த பைக்கோட டோட்டல் ரிவ்யூ நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன், பை.